வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்திரம் மதுரசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தேர்தல் ஆணைக்குழுவின் தீர்மானத்திற்கு ஆதரவு, ஜனாதிபதி ரணிலின் அதிரடி அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் தொடர்ந்து மூடப்படும் அபாயத்தில் பாடசாலைகள். யாழ்ப்பாணத்திற்கு கொண்டுவரப்பட்ட சம்பந்தனின் பூதவுடலுக்கு மக்கள் அஞ்சலி. லொரியுடன் பேருந்து மோதி கோர விபத்து, ஒருவர் பலி, 25 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. போராட்டத்தில் குதித்த சுங்க அதிகாரிகள் இறக்குமதி பொருட்களை விடுவிப்பதில் தாமதம். இலங்கை வைத்தியசாலையில் குவிந்து வரும் இனம் தெரியாத சடலங்களால் சிக்கல். இலங்கையில் 500,000 மேற்பட்டோர் போதைப் பொருட்களுக்கு அடிமை. போலி கடவுச்சீட்டை பெற்ற இலங்கையர் சென்னையில் கைது. இலங்கை யாப்பின்படி ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என்பதோடு 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவின் தீர்மானம் சரியானது என்பதே தனது நிலைப்பாடு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் நேற்றைய தினம் உயர் நீதிமன்றில் தாக்கல் செய்த மனு குறித்து விளக்கமளிக்கும் வகையில் ஜனாதிபதி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்வதற்கு முன்னர் சமேந்திர தயான் லெனவ் என்பவர் தன்னிடமோ அல்லது தனது சட்டத்தில் அதுதொடர்பில் கலந்தாலோசிக்கவோ ஆலோசனை பெறவோ இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். மேற்குறித்த மனுவில் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் தேதியை நீதிமன்றம் விளக்கமளிக்கும் வரை தற்போது நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்கும் வகையில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்குமாறும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என ஆசிரியர் முதன்மை சங்கங்கள் விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. தமது கோரிக்கைகளுக்கு கவனம் செலுத்தப்படாவிட்டால் பாடசாலை நேரத்திலும் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இதன்படி நாளை அனைத்து தொழிற்சங்கங்களையும் கொழும்புக்கு வரவழைத்து எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாட உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் சம்பள முரண்பாடுகளை நீக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தி கடந்த சில நாட்களாக ஆசிரியர் மற்றும் அதிபர் சங்கங்கள் பல்வேறு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை நேற்று நாடளாவிய ரீதியில் பாடசாலைகளுக்கு முன்பாக எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மேலும் கடந்த 1 தேதியன்று பாடசாலைகளுக்கு முன்பாக கருப்பு கொடி மற்றும் பதாதைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எவ்வாறாயினும் தொழில்சார் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பெற்றோர்கள் இந்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மேலும் தெரிவித்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆசிரியர்களின் இந்த ஆர்ப்பாட்டம் குறித்தும் அதற்கான சட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கருத்து தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவர் சம்பந்தனது பூதவுடல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கத்தில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அன்னாரின் பூத உடலுக்கு பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விசேட விமானம் மூலம் யாழ்ப்பாணத்திற்கு கொண்டுவரப்பட்ட இரா சம்பந்தனின் பூத உடல் கார் மூலம் யாழ்ப்பாணத்தில் மார்ட்டின் வீதியில் உள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இதன்போது அன்னாரின் பூத உடலுக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் கொடி போர்த்தப்பட்டு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. அஞ்சலி நிகழ்வில் கட்சியின் தலைவர் மாவை சேனாந்தராஜா, கட்சியின் மூத்த தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், ஏனைய கட்சிகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் என்று பலரும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கிற்கு கொண்டு செல்லப்பட்ட இரா சம்பந்தனின் பூத உடல் இன்று மாலை 4 வரை அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் மாதம்பே இரட்டைக்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 25 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து இன்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. லொரியொன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தோர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். விபத்து இடம்பெற்ற போது அந்த பகுதியில் மழையுடன் கூடிய காலநிலை காணப்பட்டதாகவும் மாதம்பே போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பில் மாதம்பே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக உரிய அதிகாரிகளிடம் பல்வேறு தடவைகள் தெரிவித்திருந்த போதிலும் இதுவரை தீர்வு முன்வைக்கப்படவில்லை என சுங்க அதிகாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்றும் நாளையும் சுயேன விடுமுறை போராட்டத்தினை முன்னெடுக்க தீர்மானம் மேற்கொண்டதாக சுங்க அதிகாரிகள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். சுங்க கட்டளை சட்டத்தின் பல பிரிவுகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சுங்க அதிகாரிகள் சங்கத்தினர் தொடர்ச்சியாக கோரிக்கை முன்வைத்துள்ளார்கள். எவ்வாறாயினும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம், கொழும்பு துறைமுகம் மற்றும் காலி துறைமுகம் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு நேரடியாக சேவைகளை வழங்கும் நிறுவனங்களில் தொழிற்சங்க நடவடிக்கை அமல்படுத்தப்பட மாட்டாது என்றும் அறிவித்துள்ளனர். இதேவேளை சுங்க அதிகாரிகள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ள பொருட்களை விடுவிப்பதில் தொடர்ந்தும் தாமதம் தேங்கியுள்ளதாக
சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் 6 மாதங்களுக்கு மேலாக இனந்தெரியாத சடலங்கள் வைக்கப்பட்டுள்ளதால் நாளாந்தம் சேகரிக்கப்படும் சடலங்களை சேமிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் மரண விசாரணை அதிகாரி பரிந்த கொடுகொட தெரிவித்துள்ளார். இந்த சடலங்களில் பெரும்பாலானவை வழியில் விபத்துக்கள் காரணமாக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் உரிமையாளர்கள் இதுவரை முன்வராததால் விசாரணைகளை மேற்கொண்டு அவற்றை அகற்றுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே உயிரிழந்தவர்களின் சடலங்களை போலீசாரை அகற்ற வேண்டும் அல்லது காணாமல் போனவர்களின் உறவர்கள் முன்வந்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பல தடவைகள் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் அறிவித்துள்ளதாக அவர் கூறுகின்றார். அகுவல முரட்டுமுள்ள கிரளப்பனை முரட்டுவ இங்கிரிய மகரகம மருதானை விளியந்தலை வாதுவ எகடோ என ஆகிய போலீஸ் நிலையங்களில் இருந்து பெரும்பாலான சடலங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த சடலங்களின் உரிமையாளர்கள் அடையாளம் கண்டு விசாரணைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் பரிந்த ஹொட்டுகொட மேலும் தெரிவித்துள்ளார். கடலில் மிதந்து வந்த திரவத்தை அருந்துவதற்கு முன் போத்தலுடன் உயிரிழந்த மீனவர்களும் தற்போது ஆபத்தான நிலையில் உள்ள மீனவரும் எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படம் தற்போது வைரலாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், தங்காலை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சர்வதேச கடற்பரப்புக்கு கடந்த 6ஆம் தேதி 6 மீனவர்களுடன் சென்ற டெவோன் 5 மீன்பிடி கப்பலில் பயணித்த 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த போது கடலில் மிதந்த போத்தலில் இருந்த திரவத்தை மது என நினைத்து குடித்துள்ளனர். அதன் பிறகு அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையில் கப்பலில் பயணித்த 42 வயதான நயனகாந்த, 24 வயதான பதும் டில்ஷான், 32 வயதான சுஜித் சஞ்சீவ, 33 வயதான பிரதீப் நிஷாந்த மற்றும் 68 வயதான அஜித் குமார் ஆகிய 5 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் கடலில் மிதந்து வந்த திரவத்தை அருந்துவதற்கு முன் போத்தலுடன் உயிரிழந்த மீனவர்களும் தற்போது ஆபத்தான நிலையில் உள்ள மீனவர்களும் எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படம் தற்போது வைரலாகி வருகிறது. இந்நிலையில் உயிரிழந்த கடற்றொழிலாளர்களின் சடலங்கள் நேற்று காலை தங்காலை மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. டெவோன் 5 என்ற கடற்றொழில் கப்பலும் இயந்திர கோளாறுக்கு உள்ளாகியிருந்த நிலையில் மற்றொரு கப்பல் மூலம் தங்காலை மீன்பிடி துறைமுகத்திற்கு இழுத்து வரப்பட்டது. நீதவானின் விசாரணையின் பின்னர் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக தங்காலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளன. அத்துடன் குறித்த பானத்தை அருந்திய மேலும் ஒருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நாட்டில் 500,000+ போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். ஜுப்திய நடவடிக்கையின் 6 மாத கால முன்னேற்றம் மற்றும் 2ஆம் கட்ட நடவடிக்கை குறித்து ஊடகவியலாளர்களுக்கு அறிவிப்பதற்காக இடம்பெற்ற கூட்டத்தின் போதே போலீஸ் மா அதிபர் இவ்வாறு தெரிவித்தார். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மேலும் தெரிவிக்கையில், பல்வேறு பிரதேசங்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்ததாக கூறப்படும் 5,979 பேரில் இதுவரை 5,449 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த பெறுமதி சுமார் 1,975 மில்லியன் ரூபாவாகும். ஜுக்திய நடவடிக்கையின் போது போதைப் பொருள் தொடர்பில் இதுவரை 1,52,072 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 5,448 பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் பேரனான பிரதீப் ஜெயவர்தன எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அரசியல் பயணத்திற்கு தனது ஆதரவை நல்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து கொண்டார். ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்ட பிரதீப் ஜெயவர்தனவை ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட அமைப்பாளராக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் நியமித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொழும்பு கிழக்கு தேர்தல் தொகுதி அமைப்பாளராகவும் மத்திய குழு உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். 2015 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஊடாக கம்பஹா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியலில் பிரவேசித்த இவர் 2017 நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவானார். இன்று வியாழக்கிழமை எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் ஊடக சந்திப்பிலும் கலந்து கொண்டார். போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து இந்தியாவின் கடவுச்சீட்டை பெற்ற இலங்கையர் ஒருவர் நேற்றைய தினம் சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் இலங்கைக்கு வருவதற்காக சென்னை விமான நிலையத்தில் கடவுச்சீட்டை காண்பித்த போது கைது செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அவர் தமது குடும்பத்தாருடன் இலங்கையிலிருந்து ஏதிலியாக தமிழகம் சென்று வசித்து வந்த நிலையில் 2019 போலி ஆவணங்களை பயன்படுத்தி இந்திய கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்டமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மாத்தளை பிரதேசத்தில் 12 வயது சிறுமியொருவர் தனது சகோதரிகளின் 2 கணவர்களினால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாகியுள்ள நிலையில் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக மாத்தளை போலீசார் தெரிவித்தனர்.
சம்பவம் தொடர்பில் தெரியவருவதாவது, தந்தையின் முதல் மனைவிக்கு பிறந்த இரண்டு சகோதரிகளின் கணவர்களினால் 12 வயது சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாகியுள்ளதாக மாத்தலை போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த சிறுமி தனது சகோதரிகளின் இரண்டு கணவர்களினால் 12 தடவைகள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சந்தேக நபர்களான சிறுமியின் இரண்டு சகோதரிகளின் கணவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றையவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மாத்தலை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளான சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக மாத்தலை பொது வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் விடுவிக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய உள்ளதாக சட்டம் அதிபர் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். இந்த பிணை கோரிக்கை இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டது. அங்கு இந்த கோரிக்கை தொடர்பில் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க சட்டம் அதிபர் எதிர்பார்ப்பதாக தெரிவித்த அரச சட்டத்தரணி எழுத்து மூலம் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு ஒத்திவைக்குமாறும் கோரினார். இதன்படி சட்டம் அதிபருக்கு ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க அனுமதித்த உயர்நீதிமன்ற நீதிபதி பிணை கோரிக்கையை எதிர்வரும் 11ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு உத்தரவிட்டார். திருவோணமலை சேருவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தங்கநகர் பகுதியைச் சேர்ந்த 25 வயது இளம் யுவதியொருவர் காணாமல் போயுள்ளதாக அவரது குடும்பத்தினரால் சேருவில மற்றும் மூதூர் போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையை ஆரம்பித்துள்ள மூதூர் போலீசார் சந்தேகத்தின் பேரில் கிளிவட்டியை சேர்ந்த ஒருவரை கைது செய்துள்ளனர். சந்தேக நபரை விசாரணை செய்ததன் அடிப்படையில் கிளிவட்டி கிராமத்தின் எல்லைப்புறத்தில் பாலடைந்து கிடக்கும் கிணறு ஒன்றை தோண்டுவதற்கு நீதிமன்ற அனுமதியை பெற்றுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் நேற்று புதன்கிழமை முதல் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அந்த கிணறு நாளைய தினம் வெள்ளிக்கிழமை காலை மூதூர் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் தோண்டப்பட உள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்தனர். தங்கநகர் கிராமத்தை சேர்ந்த இந்த யுவதியும் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அயல் கிராமமான கிளிவட்டி கிராமத்தை சேர்ந்த 25 வயதுடைய இளைஞனும் காதலித்து வந்துள்ளமையும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் கடந்த மே மாதம் யுவதி காதலனுடன் மட்டக்களப்புக்கு சென்று வசித்து வந்ததாகவும் மே மாதம் 31ஆம் தேதி மாலை அவர் அழுது கதைத்த குரல் பதிவொன்றை குடும்பத்தாருக்கு அனுப்பியிருந்தார். அன்றைய தினம் இரவு வீடியோ அழைப்பில் குடும்பத்தாருடன் கதைத்திருந்த தாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது வீட்டுக்கு வருவதாக தெரிவித்திருந்ததாகவும் அதன் பின்னர் அவருடன் தொடர்பில்லாமல் போயிருந்ததாகவும் குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து காதலனின் இலக்கத்திற்கு யுவதியின் குடும்பத்தார் பல முறை முயற்சித்த போதும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி அவர் அழைப்படுத்து தான் வேலையில் நிற்பதாகவும் வீட்டுக்கு சென்று அக்காவுடன் கதைக்க கொடுப்பதாகவும் யுவதியின் தம்பியிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் அவ்வித தொடர்பும் இல்லாத நிலையில் சேருவில மற்றும் மூதூர் போலீஸ் நிலையங்களில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முறைப்பாடு செய்ததாகவும் யுவதியின் குடும்பத்தார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் கொலை செய்து கிணற்றில் போடப்பட்டிருக்கலாம் என்றும் JCP இயந்திரத்தின் உதவியுடன் அருகில் இருந்த குப்பைகளை கொண்டு காதலனால் கிணறு மூடப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கொம்பனி வீதி அல்டைர் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் 67வது மாடியில் இருந்து பாடசாலை மாணவனுடன் குதித்து உயிரை மாய்த்ததாக சந்தேகிக்கப்படும். 15 வயதுடைய பாடசாலை மாணவி இதற்கு முன்னரும் உயிரை மாய்க்க முயற்சித்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. கொழும்பு குருந்துவத்தையில் அமைந்துள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் கல்வி பயின்ற மாணவியும் மாணவனும் உயிரை மாய்த்து கொண்டமைக்கான காரணம் என்னவென்பது இதுவரையில் வெளியாகவில்லை. எனினும் சம்பவத்தன்று உயிரிழந்த மாணவி படித்த பாடசாலையில் இருந்து அவர் நீக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுவரை போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த மாணவிக்கும் மாணவனுக்கும் இடையே காதல் தொடர்பு இருந்ததற்கான ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை. இருவரும் போதைப் பொருள் உட்கொண்டதற்கான எந்த ஆதாரம் இல்லை என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆனால் 67வது மாடியில் இருந்து காலணிகள், பணப்பைகள், கையடக்க தொலைபேசிகள் மற்றும் சிகரெட் பாக்கெட்டுகளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். உயிரை மாய்த்ததாக சந்தேகப்படும் மாணவ மாணவிகள் வெள்ளவத்தை மற்றும் களனி பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவர்கள் குருந்துவத்தையில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வந்துள்ளனர். இலங்கை பாகிஸ்தான் நாடுகளை பின்புலமாக கொண்ட குடும்பத்தை சேர்ந்த மாணவன் இந்த மாணவியுடன் ஒரே வகுப்பில் கற்றுள்ளார்.
வந்தார். கொம்பனி வீதி அல்டைர் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் உயிரிழந்த மாணவனின் தந்தைக்கு சொந்தமான ஒரு குடியிருப்பு இருந்துள்ளது. குறித்த மாணவனின் நட்பால் மாணவியும் சில நண்பர்களும் அடிக்கடி இந்த சொகுசு குடியிருப்பிற்கு சென்று வந்துள்ளனர். குடியிருப்பின் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் தனது மகன் நண்பர்களுடன் வந்தால் நுழைய அனுமதிக்குமாறு ஏற்கனவே தந்தை கூறியுள்ளார். அதற்கமைய நேற்று முன்தினம் மாலை பாடசாலை முடிந்து இந்த மாணவியும் மாணவனும் முச்சக்கர வண்டியில் அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்தனர். அவர்கள் அனைத்து பொருட்களையும் பெல்கனியில் வைத்துவிட்டு 67வது மாடியிலிருந்து குதித்ததாக போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பகுதியில் இன்று அதிகாலையிலிருந்து மருதங்கணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் மருதங்கணி போலீசார் மற்றும் இராணுவத்தினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்றும், குறிப்பாக வாள்வெட்டில் ஈடுபடுதல், மக்களை மிரட்டுதல், சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி விற்பனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் போலீஸ் மற்றும் இராணுவத்தினர் 40 பேர் வரை ஈடுபட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் மருதங்கணி போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் உரிய சட்ட நடவடிக்கைகளுக்காக முற்படுத்த உள்ளனர். மேலும் புதுக்குடியிருப்பு பகுதியில் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து நடாத்திய யுக்திய சுற்றிவளைப்பில் பல குற்றங்களுடன் தொடர்பட்ட 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கசிப்பும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இன்று காலை 5 மணி தொடக்கம் 6 மணி வரை நடாத்தப்பட்ட சுற்றிவளைப்பில் திறந்த பிடியான நபர்கள் இருவரையும், போலீசாரினால் ஒரு நாள் பிணையில் விடுவிக்கப்பட்ட 3 நபர்களும், 43 லிட்டர் கசிப்பும், திருகோணமலையைச் சேர்ந்த பல குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவருமாக 7 பேர் கைது செய்யப்பட்டனர். சுற்றிவளைப்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்த இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.